அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எஸ்எம் சமையலில் பார்க்க போகிறது சமையல் கிடையாது. 40 நாள் கழித்து நம்ம வயல் எப்படி இருக்குன்னு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இப்போ 10 நாள் கழித்து தான் நான் போகிறேனே வயலுக்கு. அதுக்கிடையில் நான் போகலை. 10 நாளைக்கு முன்னாடி நம்ம போகக்குள்ளே அப்படியே எல்லாமே வித தெளித்து வச்சுருந்தது எல்லாமே வந்து தண்ணியில் முழுகி இருந்தது. அது தண்ணி வடிஞ்சிருக்கா என்னான்னு இப்போ நம்ம போய் பார்க்கலாம். மாடுலாம் மேயுது வயல்புறங்கள்லாம். இந்த சைட்லாம் ஆனால் விளைக்கலை. நம்ம வயல்கிட்ட நெருங்கியாச்சு. நம்ம வயல் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு துண்டு. இதில் கொஞ்சம் இடையில நாற்றுலாம் போயிட்டுன்னு சொல்லிட்டு அழுவி போயிட்டுன்னு சொல்லிட்டு இடையில வந்து நாற்று வாங்கி நாங்கள் நட்டிருக்கோம். இது வந்து ஏற்கனவே உள்ள பழைய நாற்று தான். அல்ஹம்துலில்லா, பரவாயில்ல, கிளம்பியிருக்கு நல்லா. ரொம்ப அதிகமான செலவாகிட போதோ என்னமோன்னு நினச்சோம். எதுவுமே எல்லாம் வராமல் எல்லாமே அழுவி போயிட போதோ என்னமோன்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, கிளம்பியிருக்கு. ஆனால் அந்தன உள்ள 2 துண்டில் நாங்கள் விளைக்கலை. ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடியில் உள்ள 2 துண்டில் தான் விளைச்சிருக்கோம். பரவாயில்ல, நாற்று எல்லாம் அதுக்குள்ளேயே கிளம்பிட்டு இடையில வந்து களைகள் எடுத்தாங்க. களைகள் அப்படின்னா வந்து அந்த நெல்லில் வந்து எடைக்கெட முளைச்சிருக்கும் அந்த புல்லை தான் வந்து களைகள்னு சொல்லுவாங்க, களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த களைகள் எடுத்தாங்க இடையில. இப்போ நல்லாயிருக்கு, வயல் பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இடையில வந்து ஒரு பூச்சி மருந்து கூட அடிச்சிருக்காங்க. வயல்னு சொல்கிறோம், அதுக்குள்ளே அந்தந்த செலவு பண்ணாதான் அதுவும் நம்மளுக்கு நல்ல விளைச்சல் கொடுக்கும். நாங்கள் அந்தன உள்ள 2 துண்டில் பார்த்தீங்களா, தண்ணி வந்து குறையவே இல்லை. இது வந்து நாற்று பறித்து வச்சுருக்காங்க பக்கத்து வயலில் விற்கிறதுக்காக. இப்போ அதுதான் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நாற்று எல்லாம் பறித்து வச்சுருக்காங்க. நாற்றும் நல்லா விலை போகுது. அடுத்தது நம்ம நாத்தாங்கலுக்கு போகலாம். நாத்தாங்கல்ல தண்ணி குறைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு தான் குளத்தில் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தண்ணி இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வடிஞ்சிட்டு பாருங்கள். இது எங்கள் வீட்டு இன்ஜின் தான். நாங்கள் இன்ஜின் வச்சு தண்ணி இறைச்சாங்க காலையில். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறைச்சாங்க. ஆனால் இங்கே நம்ம சைடு மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் பெய்யலை இப்போதைக்கு. அதனால் வந்து தண்ணி இந்த நாத்தாங்கல்ல வடிஞ்சதுனால இதுக்கு மட்டும் நாங்கள் தண்ணி இறைச்சோம். காலையில் 6 மணிக்கு போட்டுட்டு 8 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டோம். அது போதுமான தண்ணீராக இருந்தது. தேவைக்கேற்ப எதுவும் தண்ணி தேவைப்படுதுன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஜினை வச்சு இறப்போம். குளத்துக்குள்ளேருந்தே தண்ணி எடுத்து பாருங்கள், ஒரே ஒரு கொக்கு உட்காந்துருக்கு. எப்பயுமே வந்து அதிகமான கொக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா கொக்கே இருக்க மாட்டேங்குது. கொக்கு வந்து மற்ற டயத்தில் அதிகமாக இருக்கும், அதிக அளவில் இருக்கும். வயலில் பார்க்கலாம், பார்க்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் போகிற டயத்தில் வயல்லையே இல்லை. வயல் வந்து நல்லா அழகாக தெரியுது பச்சை பசேல்ந்து. இது வந்து பக்கத்து வயலில் வந்து போன நட நம்ம பார்த்தோம், நல்லா பச்சை பசேல்ந்து இருந்தது. இப்போ வந்து அந்த நாற்று எல்லாம் பறிச்சிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வயல் முடிந்தது. இது வந்து நான் நேற்று ஒரு வேலையாக வெளியில் போயிருந்தேன், அப்போ வந்து எடுத்தது தான். எங்கள் சைடில் வந்து நடுவில் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி 6 லைனாக போவோம். அது பார்க்கவே அவ்வளோ ரம்யமான காட்சியாக இருக்கும், அழகாக இருக்கும், நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும். ஒரு ஜன்னல் ஓர பயணமாக அன்றைக்கி நான் போயிருந்தேன். அதனால சின்னதாக நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். 2 பக்கமுமே வந்து தண்ணி தான் கிடக்கும் எப்பயுமே வந்து இந்த லைனில். நடுவில் வந்து பஸ்ஸு காரி எல்லாம் போகிற மாதிரி ரோடு இருக்கும், அந்த ஆறு இருக்கும். அது எப்பயுமே வந்து கோடை காலத்துலேயும் வந்து அந்த ரோட்டில் போனாலே வந்து நல்ல ஒரு கூலிங்கான கிளைமேட்டாக இருக்கும். அதுவும் அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து போக்குள்ள அந்த சிலு சிலுண்ட காற்று ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிளைமேட்டு வந்து நிறையா நண்டு பிடிக்கிறதுக்கு இறால் பிடிக்கிறதுப்பாங்க. அதுலேருந்து வந்து அதிகமாக வந்து மழை நேரத்தில் இறால் அதிகமாக தென்படும்.
விற்க வருவாங்க. பரவாயில்ல, இறால்லாம் வந்து கிடைக்கும் அதிகமாக. இங்கே பண்டுலேருந்து விழுகிற இறாலும் வந்து ஆற்றுல விழுறதுனால இடையில வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்லேயும் இறால்லாம் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்